ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பப்ஜி மொபைல் சீசன் 17 வீக் 2 ராயல் பாஸ் மிஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லி மிஷின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீக் 2 வந்து போட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்க்குறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட உடனே அடிச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்பி மிஷின்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு வீக் 2 வந்து போயிடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இஜெட் லைசன்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ போன வாரமே வந்து பார்த்திங்கன்னா வீக் 2 மிஷின்ஸ்லாம் வந்து போட வேண்டியது. ஒரு சீசன் வந்து ராயல் பாஸ் வந்து போடாதனால அந்த இஜெட் மிஷின் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 யூசி குத்தாதான்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஆக்சுவலி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க வேண்டியது. இப்போ என்னென்னா 300 யூசி குத்தாதான்டா நான் வந்து இதை கொடுப்பேன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, ஓகே இப்போ வந்து வீக் 2 மிஷின்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்தோன்னே தெரியுது, ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கில் 6 எனிமீஸ் வித் S686 இன் கிளாசிக் மோட், அதாவது ஷார்ட் கனோட நேம் அது. ஸோ கிளாசிக் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேரை வந்து நீங்கள் வந்து கில் பண்ணி ஆகணும், அது வந்து அந்த ஷார்ட் கன் யூஸ் பண்ணி. அப்படியும் இல்லையா, ஸோ கில் 6 எனிமீஸ் வித் S1897 அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஷார்ட் கன்னு, அது ரெண்டு புல்லட் ஷார்ட் கன், அது டப் டப்னு வந்து சுடுவோம்ல. ஸோ அந்த கன்னை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 6 பேரை வந்து கில் பண்ணோம். அப்படியும் இல்லையா, வேறு ஷார்ட் கன் S12K வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஷார்ட் கன் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 150 ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து தராங்க, வேறு லெவலு. ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கில் 15 எனிமீஸ் வித் யூஸ்டைன் கிளாசிக் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்டைனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதாவது இதுங்க SMG ட்ருன்னு வந்து சுடுவோம்ல. ஸோ அந்த கன்னை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 15 எனிமீஸை வந்து கில் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கில் பண்ணி இது வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் வித் தி டாப் 3 வித் ஃப்ரெண்ட்ஸ் 3 2 times இன் கிளாசிக் மோடுன்னு சொல்லி. ஆக்சுவலி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ் வந்து அப்கிரேட் பண்ணவங்களுக்கான மிஷின்ஸ் இதெல்லாம். ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, அப்கிரேட் பண்ணாதவங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஃபினிஷ் இந்த டாப் 3 வித் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 times வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து மேட்ச் வந்து விளையாடும் போது டாப் 3 வந்து பார்த்திங்கன்னா 2 times வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க கிளாசிக் மேட்ச்சில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் கன் வந்து பார்த்திங்கன்னா 6 matches வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக் மட்டும் பண்ணோம், உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃப்ளார் அடிச்சுட்டு அந்த ஃப்ளாரை வந்து கீழே போட்டால் கூட ஜஸ்ட் நீங்கள் எத்திங்கன்னா போதும், இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ஆகிடும். ஓகே ஸோ இப்போ வந்து ராயல் பாஸ் வந்து அப்கிரேட் பண்ணாதவங்களுக்கான மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சிம்பிள் போட்டிருக்கு, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஸ்குவாட் கூட வந்து விளையாண்டிங்கன்னா அப்படியே வந்து இதுவும் வந்து கேல்குலேட் ஆகும். ஸோ டிஃபீட் 24 எனிமீஸ் இன் ஏர் ரூம் ஆர் அண்ட் ரூஃப் டாப் இன் கிளாசிக் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரூம் உள்ள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூம் உள்ள வந்து நீங்கள் வந்து கேம்ப் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூம் உள்ள வந்து எனிமி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அங்கே கில் பண்ணிங்கன்னா அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ஆகும். அந்த மாதிரி 24 பேரை கில் பண்ணோம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து ரூஃப் டாப் மேலே ஏதாவது ஒரு பில்டிங்குடைய ரூஃப் டாப் மேலே ஏறி நின்று அங்கேருந்து எனிமியை வந்து கில் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ஆகும், அதுதான் வந்து ரூம் ஆர் ஏ ரூஃப் டாப்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஒன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கில் 8 எனிமீஸ் போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள்ஸ் இன் மிராமர் சொல்லியிருக்காங்க. போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள்ஸ்னா கார் 98 AWM ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள்ஸு. மேபி நீங்கள் வந்து கார் 98 கிடைக்கும்னு நினைக்கிறேன் மிராமரில். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு 8 பேரை வந்து கில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்படியும் இல்லையா கில் 8 எனிமீஸ் இது போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள்ஸ் இன் எராங்கல்னு சொல்லியிருக்காங்க. கன்னு எல்லாமே சேம் தான், பட் எராங்கலில் வந்து ட்ரை பண்ணோம் அதே மாதிரி 8 பேரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போல்ட் ஆக்ஷன் ட்ரை அதே தான், இது வந்து பார்த்திங்கன்னா ஷானாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கோ, நான் வந்து பார்த்திங்கன்னா இறங்கல் தான் சூஸ் பண்ணுவேன். மிராமருக்கு எவன் போகிறது, ரொம்ப பெரிய மேப்பு, மேட்ச்சே முடிய லேட் ஆகும். சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கில் 18 எனிமீஸ் இது ஃபேமஸ் இன் கிளாசிக் மோடுனு சொல்லியிருக்காங்க. ஃபேமஸ்னால் ஒன்றும் கிடையாது, புதுசாக வந்து இந்த அப்டேட்டில் வந்த கன்னு தான். ஸோ அந்த கன்னை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 18 பேரை வந்து கில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஈஸி தான் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஸ்மோக் கிரனேட் இன் 20 matches இன் கிளாசிக் மோடு, அதாவது ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பிக் பண்ணோம் 20 கிளாசிக் மேட்ச்சில். ஸோ பிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இல்லை ப்ரோ நான் ஒரே மேட்ச்லேயே வந்து 20 smoke வந்து பிக் பண்ணேன் எனக்கு கம்ப்ளீட்டே ஆகலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகாது, ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு ஸ்மோக் பிக் பண்ணாலே போதும். சரி ஓகே கைஸ் இவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ மொத்தமே வந்து ஈஸியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பண்ணி அப்படியே இது ஆர்பியை வந்து ஏற்றுங்க. தேங்க்யூ பாபா, அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.